ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்து அடியேன். நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாக சமய சான்றோர்களாகிய நால்வர்களினாலே பாடல் பெற்ற திருத்தலங்கள் சிவாலயங்களிலே இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு திருத்தலத்தை பற்றிய ஒரு சில குறிப்புகள். ஆன்மனிய சான்றோர்களாகிய நீங்கள் இவைகளை அனைத்தையும் கேட்டு உணர்ந்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இவ்வாலயங்களுக்கு சென்று வழிபடுமாறு இறைவன் அருள் பெறுமாறு அன்போடு வேண்டுகின்றேன். இன்றைக்கு நாம் மேற்கொள்ள சந்திக்கக்கூடியிருக்க திருத்தலம் மிகவும் அருமையான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலை முக்காடு என்று சொல்லப்பட்ட முக்கூடல் என்று சொல்லப்பட்ட திருத்தலம், இங்கே இருக்கக்கூடிய இறைவனின் திருநாமம் நேத்திர ஈஸ்வரர். நேத்திரேஸ்வரர் என்று சொல்லுகின்றார்கள் சுவாமியை. தல விருட்சமாகப்பட்டது பில்வம் வன்னி, பாடியவர் அப்பன். இது காவேரியின் தென்கரை, மிகவும் விசேஷமான திருத்தலம். இந்த திருத்தலத்தில் என்ன ஒரு விசேஷம் என்று சொன்னால், 16 கிணறுகள் உள்ளன. இந்த 16 கிணறுகளும் 16 விதமான சோடஜஸ்தீர்த்தம். நீங்கள் இங்கே இருந்து சென்று அலகாபாத் சென்று திரிவேணி சங்கமத்திலே முழுகினால் 3 தீர்த்தம்தான், கங்கை, யமுனை, சரஸ்வதி. அதால் தான் பெரியவர்கள் அதற்கு திரிவேணி சங்கமம். ஆனால் இங்கே 16 தீர்த்தம், நன்கு யோசிக்கணும். ஒரு சமயத்தில் ஜடாயுவாகப்பட்டது இங்கே உள்ள இறைவனை கருடன் மகாவிஷ்ணுவின் பெரிய திருவடி வழிபட்டது. அதனுடைய தவத்துக்கு இறங்கிய இறைவன் நேரடியாக காட்சி தந்தார். ஏ ஜடாயுவே, இங்கே வந்து வழிபடுகின்றனே, உனக்கு யாது வரம் வேணும் கேள்னார். பரம்பொருளே, நான் காசியையும் ராமேஸ்வரத்தையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கணும். காசியிலே கங்கையிலேயும் ராமேஸ்வர தீர்த்தத்திலையும் ஒரே நாளில் நான் முழுகி முக்தி பெறணும்னது. உடனே பகவான் சிரித்தார், ஏ ஜடாயு, நீ இவ்வளவு தூரம் 1000 மைல் இடைவெளியில் கஷ்டப்பட்டு பறந்து போய் ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் கொஞ்சம் தூரமாக கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு மேலே வருது, உன்னால் எவ்வளோ கஷ்டம், வேண்டாம், நீ இந்த திருத்தலத்தில் முழுகி 16 காசிக்கு சமம் இதுன்னார் சிவபெருமான் சொன்ன வார்த்தை. அப்பொழுது மிகுந்த ஆனந்தப்பட்டது, எப்பொழுது அது வாய்க்கும்னார். ராவணேஸ்வரன் என்ற ஒருவன் பஞ்சவடி என்ற இடத்திலே ராமபெருமான லட்சுமணரும் ஒரு ஆரண்யம் அமைத்து பர்ணகசாலையிலே இருக்கின்ற பொழுது மாரீஷன் என்று சொல்லப்பட்ட ஒரு துஷ்டன் ராவணன் அனுப்புவான், தாடகன், அதாவது தாடகையின் மைந்தன். அவன் வரக்கூடிய நேரத்திலே மான் வடிவத்திலே வந்து உலாவுவான். அந்த மான் வேணும் என்று சொல்லி பிராட்டியார் கேட்பார். அந்த மானை பிடிப்பதற்கு ராமர் செல்வார். ராமர் செல்கின்ற பொழுது, லக்ஷ்மணா, நீ பிராட்டியாரை பார்த்துக்கோன்ட்டு போவார். எவ்வளவோ சொல்லியும் விதி வழியது. ராமர் சென்றார். ராமர் சென்ற உடனே பர்ணகசாலையிலே இளைய பெருமாளாகிய லட்சுமணர் காவல் புரிந்து கொண்டிருந்தார். இந்த பொய் மானாகிய மாரீஷன் அப்படி இப்படி ஓட்டம் காமிச்சான். பார்த்த உடனே இது மாயை என்று தெரிந்து ராமச்சந்திரமூர்த்தி தன் பானத்தாலே எய்தார். உடனே மாரீஷனாகப்பட்டவர் ராமா அபயம், லட்சுமணா அபயம் என்றான். உடனே பிராட்டியார் பார்த்தார், இளைய பெருமாளே, உங்கள் அண்ணாவுக்கு ஆபத்துன்னா. அப்போ ராமருடைய வலிமை தெரியுமா சீதா பிராட்டியாருக்கு. இளைய பெருமாள் சொன்னார், தாயே, எங்கள் அண்ணாவை பற்றி என்ன நினச்சிங்க, அவர் பிரசன்ன கோதண்ட ராமர், அவர் கோதண்டம் காதண்டம் வரமண்ணை மூதண்டம் விளக்குமே, அவர் சுட்டு விரல் அசைந்தால் இமயம் அசையும், அவர் சீற்ற பார்வத்தார் அனைத்து கடலும் கொப்பளிக்கும், அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவரை பார்த்து நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்களே, அதால் அண்ணாவுக்கு ஆபத்தில்லை என்றார் இளைய பெருமாள். என்ன செய்யலாம், பெண்புத்தி பின்புத்தி. அந்த அம்மா கொஞ்சம் கோபத்திலே சொன்னார்கள், தீயினார் சுற்றவன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவாடு, நெல்லை கொட்டிவிட்டு அல்லலாம்
சொல்லை கொட்டிவிட்டு அல்ல முடியாது. அதால தான் அளந்து பேச வேண்டும். உடனே வாத்தா, நீ ஒரு மாற்றாந்தாயின் மகன், பசுத்தோல் போர்த்திய புலி, ஒரு மாற்றாந்தாயின் மகன், சிம்மாசனத்தையும் பூச்சக்கர கொடையும் அவன் தாய் பறித்தால் பாதுகையை அவன் பறித்தான். இப்பொழுது போனவர் போய்விட்டால் இருக்கக்கூடிய உடைமை உனக்கா என்று தீயைவிட கொடிய வார்த்தை சொன்னார். அப்பொழுதும் கடமை தவறாத இளைய பெருமாள் மூன்று கோடை போட்டுவிட்டு, தாயே, யாரேனும் அதிதிகள் வந்தால் இந்த கோட்டை தாண்டி பிச்சை போடாதே என்று சொல்லிவிட்டு சென்றார். செல்கின்ற பொழுது இளைய பெருமாள் வருகையை பார்த்த ராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மணா, பிழை என்னது, ஒன்னதில்லைன்னார். இதுதான் தர்மம். ஒவ்வொருவரும் தன் குற்றத்தை நேர்மையாக ஒப்புக்கொண்டால் கடவுளின் அருளை மிக சுலபமாக பெறலாம். நாம் என்ன சொல்கிறோம், அடுத்தவங்க மேலே பழியை போட்டுறோம். ஏம்மா சாதம் குழஞ்சி போச்சு, புது அரிசி, நான் தவறாக செஞ்சிட்டேன்னு தாய் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒரு கொதி முன்னாடியே வடிக்கலாமே, ஏன் சாதம் வேகவில்லை, பழைய அரிசி, ஏன் பழைய அரிசியை ஒரு கதி கூட வேக வச்சா வேகாதா, அந்த தவறே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த ஜென்மத்திலையும். அதால் இனியாவது நாம் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், கடவுள் ரொம்ப பெரியவர். உடனே ராமச்சந்திரமூர்த்தி தன் தவறை ஒத்துக்கொண்டார். மான் பின்னே சென்றது என் தவறு. அதற்குள்பட இளைய பெருமாள் வந்த உடனே அவன் வந்தான், ராவணன் பர்ணகசாலையை தூக்குனான் போறான். முக்கரை மட்டை மகாபலகாரணி சூர்பனகை படுமூலி உதாசனி மூர்க்க குலத்தி விபீஷண சோதரி முழுமோடி மூத்த அரக்கினி ராவணன் நோடியில் பேற்றி விடக்க மல்லாலய சீதையை மோட்டன் வளை தோறு தேர் மிசையே கொடு முகிலே போய். அருணகிரிநாதர் பாடுறார். இது சிவபெருமான் சொல்றார். ஏ ஜடாயு, ஒரு காலத்தில் ராமனும் லட்சுமணனும் சீதையும் பர்ணகசாலையை தண்டகாரணியம் வந்திருந்து போறப்போ மானை பிடித்து வருவதற்கு ராமர் சொல்ல இளைய பெருமாள் சொல்ல அந்த நேரத்தில் ராவணனாகப்பட்டவன் சீதா பிராட்டியை தூக்கி கொண்டு செல்வான். அந்த நேரத்தில் உன்னுடைய சிறகுகளால் நீ ராவணனை தடுப்பாய். ஏன்னா தசரதனும் ஜடாயும் நெருங்கிய நண்பர்கள், சகோதரர்களைப் போலே. அப்பொழுது அவன் உடை வாளாலே உன்னை வெட்டுவான். அப்படி வெட்டுகின்ற பொழுது நீ கீழே விழுந்து விடுவாய். அப்பொழுது ராமரும் லக்ஷ்மணரும் பிராட்டியாரை தேடி வருகின்ற பொழுது அவரை சந்திப்பாய். அப்பொழுது சந்திக்கின்ற பொழுது ராமரை பார்த்து நீ முக்தியடைவாய் என்று சொன்னார். அதுக்கு ஜடாயு கொஞ்சம் வருத்தப்பட்டது. பரமேஸ்வரா, நான் இதுக்காக தவன் இருந்தேன், காசியிலையும் ராமேஸ்வரத்திலையும் ஒழுக வேண்டும் என்று சொன்னேனே, அப்படி இருக்கக்கூடிய எனக்கு இவ்வாலயத்திலே மூழ்கி முக்தி பெறுவேன் சொன்னேன், ரெண்டு இறக்கையும் வெட்டிட்டால் நான் எப்படி போவேன். அதற்குத்தான் சொன்னார், நீ காசிக்கும் போக வேண்டாம், ராமேஸ்வரத்துக்கும் போக வேண்டாம், ரெண்டுக்கும் பிரமாண்டமான தீர்த்தம், அபரிமிதமான தீர்த்தம், நீ அங்கே போனேன்னா மூணு தீர்த்தத்தில் தான் நீராடுவேன், கங்கை, யமுனை, சரஸ்வதி. இங்கே ராமேஸ்வரம்னா ராமேஸ்வர தீர்த்தம் தான். இங்கே 16 தீர்த்தம் இருக்கு, சோடஜ தீர்த்தம். அதால் கயாவிலே பண்ணியதோட மிகவும் அபூர்வமான ஒரு புண்ணியம் கிடைக்கக்கூடிய தீர்த்தம் இந்த தீர்த்தம்னார். அதால தான் 12 அமாவாசை யார் ஒருவர் தொடர்ந்து இந்த திருக்குளத்திலே 16 கிணறுகள் உள்ள திருக்குளத்திலே மூழ்கி அந்த இறைவனை வழிபட்டார்களோ அவர்கள் பல பிறவியிலே செஞ்ச சங்கீத வினை அனைத்தும் அகலும் என்பது இந்த தலத்தின் பெருமை. இரண்டாவதாக, ராமச்சந்திரமூர்த்தி ஆகப்பட்டவர் தன் தந்தையாகிய தசரதருக்காக பித்ரு கர்மா, அதாவது நீர்க்கடன் நெருப்புக்கடன் என்பார்கள். அதால தான் நமக்கு வாரிசுகள் தேவைப்படுகின்றது. இன்றும் நம் நடைமுறையிலே செய்யக்கூடிய சம்பிரதாயம், காரணம் என்ன, அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி செய்வது, அதால் தான் எல்தானம் கொடுப்பது. அப்படி செய்ய தவறக்கூடியவர்கள் தான் புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய மகாலய அமாவாசை, அதை மாலிய அமாவாசை என்பார்கள், மகாலய அமாவாசை அன்று சென்று ஏதோ முடிந்த அளவுக்கு சக்திக்கு என்ற அளவுக்கு, மலை அளவு சாமிக்கு மலையளவு கற்பூரம் கிடையாது, உள்ளம்தான் வேணும்.
குசேலமுனி கொண்டு சென்றது ஒரு கைப்பிடி அவள். பட்டு பீதாம்பரம் உடுத்தி போகலே. அவந்தியிலிருந்து துவாரகை போறார். போகக்கூடிய நேரத்தில் அவர் பட்ட துன்பங்கள் என்ன இத்தனையும் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் பகவான் அஷ்டலட்சுமிக்கும் சொந்தக்காரர், மகா பெரியவர், மகாவிஷ்ணு, லட்சுமிகரம் அவன் மார்பிளே தாங்கியவர், சொர்ணாகரம் பொருந்தியவர். அவர் என்ன சொல்கிறார் குசேலமுனிவரை பார்த்து, எனக்கு நீ என்ன கொண்டு வந்தாய், ஒன்றுமே இல்லாதவர். அவர் என்ன சொல்கிறார், நீ பிரியமாக சாப்பிடுவேன்னு அவள் கொண்டு வந்தேன். அதன் தாத்பரியம் என்ன, அதைத்தான் நாம் அறிவு கண் கொண்டு நோக்கணும். இந்த அவள் உரளிலே விழுந்து உலக்கையினாலே நைய புடைய இடிபட்டு நசிந்து இருக்கின்றது. பகவானே, இந்த உரளிலே பட்டு இந்த அவள் எப்படி உலக்கையினாலே நைய புடைய அடிபட்டதோ அதை போன்று அடியேன் வறுமை என்ற சிறுமையிலே நானும் என் குடும்பமும் என் குழந்தைகளும் அளக்கன் உறுகிறோம். நெருப்பிலே விழுந்த புழுக்களைப் போல துடிக்கின்றோம் என்பதை மறைமுகமாக சொல்லுகின்றார். ஒரு கைப்பிடி அவள் எடுத்து வாயிலே போட்டார் பகவான். வைகுந்தத்திலே பாதி வருது. ஏன், பகவான் கொடுத்தால் எவன் தடுப்பவன்? மனிதன் கொடுப்பதை மனிதன் தடுக்கலாம், இறைவன் கொடுப்பதை எவன் தடுப்பவன்? அதனால் இங்கே நீ முழுகி முக்தி பெற்ற அடை என்று சொன்னார். அப்படி கருடாழ்வாருக்கு முக்தி கொடுத்த திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே தான் ராமபெருமானாகப்பட்டவர், தன்னை பெற்றெடுத்த தந்தை ஆகிய தசரத சக்கரவர்த்தி 60,000 ஆண்டுகள் மாட்சிமையோடு ஆட்சி செய்தவர், அவருக்கு தர்ப்பணம் கொடுத்த திருத்தலங்களிலே இதுவும் ஒரு திருத்தலம். அதாலே மூதாதையர்களுக்கு பித்திருக்கர்மா செய்யக்கூடியவதுக்கு காசி, கயா போன்ற திருத்தலங்களில் சென்று செல்வதற்கு சமமான திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே ஒரு அரச குமாரியாகப்பட்டவள், கட்டில் நம் இஷ்டம் போல் போடலாம், தொட்டில் அவன் அருளாலே ஆட வேண்டும், பாய் தலையான விலை கொடுத்து வாங்கி படுக்கலாம், நித்திரையை அவன் தர வேண்டும், இறைவன் செயல் அன்றி எதுவுமே நடக்காது, அவன் செயல் அன்றி ஓர் அணுவும் அசையாது. அப்பேற்பட்ட தபோவதனி என்று சொல்லப்பட்ட ஒரு அரச குமாரி. அவள் காலை உச்சிப்போது மாலை முப்போதும் தப்பாது சிவ நாமங்களை உச்சரிக்கக்கூடிய பதவிரதை, கணவனை தெய்வமாக நினைத்தவள். அவளுக்கு சந்தானம் இல்லை. அவள் வந்தால் இங்கு இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்தனை செய்தால், இறைவியை பிரார்த்தனை செய்தால், சென்னெறியப்பரே சுவாமி, என்ன நியாயம், நான் உன்னை என்ன வழிபாட்டிலே குறை செய்தேன், ஆச்சார சீலமாக முப்போதும் தப்பாது நான் தழும்பேற உன்னை வழிபடுகின்றேனே, எனக்கு மலடி என்ற பற்றத்தை தந்து விட்டாயே, சுதானந்தம் இல்லாதவர்களுக்கு சதானந்தம் ஏது, அதாலே எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும்னு அனுதினமும் வேண்டினாள். அம்பாள் பார்த்தால், பரமேஸ்வரன் பார்த்தார். அங்கு இருக்கக்கூடிய திருக்குளத்திலே அக்குழந்தை ஒரு தாமரை மலர்களே ஒரு குழந்தை வடிவாக அவளுக்கு கிடைத்தது. அதை எடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்தாள். வளர்த்த பொழுது பருவ வயது இயக்கக்கூடிய நேரத்திலே எப்படி இமவான் புத்திரி, இமவான் மடந்தை உத்தமிபாலா என்பார் அருணகிரிநாத பெருமான், பருவத விற்பிலே பார்வதியாக வளர்ந்து மேனை இடத்திலே வளர்ந்து பரமேஸ்வரனாகப்பட்டவர் பங்குனி உத்தரத்திலே கரம் பற்றியதைப் போலே, தட்சன் யாகத்தின் போது வேள்வியிலே ஒரு பெண் குழந்தை பிறந்த அந்த வேள்வித்தீயிலே வந்த தாட்சாயினியை பகவான் கரம் பற்றியதைப் போலே, இத்திருத்தலத்திலே இறைவன் ஒரு வாலிப பருவமாக வந்து இந்த அன்னையை கரம் பற்றி அந்த அரசியாகிய தபோவதனைக்கு காட்சி தந்து அவர்களுக்கு அருள் செய்த திருத்தலம் இத்திருத்தலம். எனவே திருமண தடை உள்ள அன்பர்கள் 12 அமாவாசை இந்த திருக்குளத்திலே மூழ்கி இறைவனுக்கு பூமாலைகள் சாத்தி அவர்களுடைய பெயர் லக்கணம் ராசி நட்சத்திரத்திலே அர்ச்சனை பண்ணி வர அருமையான இல்வாழ்க்கை அமையும். கணவனும் மனைவியும் எந்தவித பேதாபேதமின்றி தீர்க்க சுமங்கலிகளாக சந்தான விருத்தியோடு வாழுவதாக அங்கு உள்ளவர்கள் கூறுகின்றார்கள். அப்பேற்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். ஒரு அரசனாகப்பட்டவன் சோழ மன்னன் இரவு நேரத்திலே வருகிறான். இரவு நேரத்திலே வருகின்ற பொழுது அந்த காலத்திலே மின்சார வசதி இல்லாத காலம்,
செப்பனான சாலை வசதிகள் இல்லாத காலம், வழியும் குழியும் தெரியவில்லை. எனவே அங்கே ஓய்வெடுத்து விடுகிறான். அவன் ஆச்சாரசீலன். காலையிலே எழுந்தி நீராடி நீராடி சிவலிங்க பூஜை செய்துதான் உணவு அருந்தக்கூடிய நியமத்தை போன்றவன். அந்த இடத்திலே ஆலயம் இல்லை. உடனே அவருக்கு குதிரை பாகனாக இருக்கக்கூடியவன் கொஞ்சம் அறிவு சார்ந்த பெரியவன். காரணம், எப்பவுமே நமக்கு அறிவாளிகள் துணை தேவை. இந்த அறிவாளிகள் துணையை பிடித்தால் நாம் கடை தேரலாம். அர்ப்ப சநேதம் பிராண கண்டிதம். ஒரு அரசன் என்ன பண்ணா, ஒரு குரங்கை வளர்த்தான். அந்த குரங்குக்கு பால் பழம் பற்றி சுக்காய் எல்லாமே கொடுத்து வளர்த்தான். இந்த குரங்கு அரசனுடன் மிகவும் நட்பாக இருந்தது. அவன் கனி அறிவதற்காக ஒரு கத்தியும் வச்சிருந்தான். இந்த குரங்கு பார்த்தது அரசன் படுத்தான், நல்லா தூங்குறான், தன்னை மறந்து தூங்குறான். தூக்கம் என்பதே ஒரு மரணம் தானே. அப்படி தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த குரங்கு அரசனுக்கு அருகாமையிலே இருந்தது. உடனே ஒரு ஈயாகப்பட்டது ராஜன் நெத்தியிலே உட்கார்ந்தது. உடனே இந்த கூர்மையான கத்தியை எடுத்தது குரங்கு. நமது எஜமானனின் தலையிலே நெத்தியிலே ஈ உட்காருதே, ஒரே வெட்ட வெட்டலாம் என்று தூக்கியது. ஈ பறந்தது, மார்பகத்திலே வந்து உட்கார்ந்தது. மார்பிலே வெட்டலாம் என்று ஓங்கியது, கழுத்துக்கு சென்றது. கழுத்திலே அமர்ந்த உடனே கூரான கத்தினாலே ஒரே வெட்டாக வெட்டினது. கழுத்து துண்டாகி ராஜா இறந்துட்டான். என்ன காரணம், அந்த குரங்குக்கு பகுத்தறிவு இல்லை. ஆறாவது அறிவு இருந்திருந்தால் செய்யுமா? குறவெளியிலே கத்தி வைத்தால் ராஜா பிழைக்க மாட்டார் என்று. குரங்கு மீது தப்பு இல்லை, வளர்த்தவன் மேலே தப்பு. அதனால தான் அர்ப்ப சநேதம் பிராண கண்டிதம். நாம் பழகக்கூடிய நேரத்தில் சான்றோர்களோடு பழக வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது குசாலம் விசாரிக்கின்றோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பு ஓரிடத்திலே குடியிருந்தவர்கள் பிரிந்து சென்று விடுகிறோம், மீண்டும் சந்திக்கின்றோம். அப்பொழுது ஒரு மனம் விட்டு பேசுவோம். அதுக்கு பேர் குசலம். சேம நலத்தை விசாரித்தல். என்னங்க எப்படி இருக்கீங்க, எத்தனை குழந்தைகள், சொந்த வீடா வாடகை வீடா, வீட்டில் அம்மா எப்படி இருக்காங்க, உடம்பெல்லாம் நல்லா இருக்கா, நோய் நெடி இல்லையா, இப்படிலாம் இவரும் அவரும் பரிமாறுகிறார்கள். இதையெல்லாம் கேட்கலாம், ஒன்றே ஒன்று மாத்திரம் கேட்கக்கூடாது. அது என்ன தெரியுமா, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறணும். உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு கேட்கக்கூடாது, அப்படி விபரீதமாக போயிடும். அறிவு என்பது அவருடைய செயல்பாட்டிலேயே தெரிஞ்சுக்கிறலாம். இந்த திருவள்ளுவர் பிறந்தகை உருக்கமாகவும் சுருக்கமாகவும் 1.25 வரியில் சொல்கிறார், தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அவருடைய செயல்பாட்டிலே காணலாம். ஒரு மேடையிலே உட்கார்ந்து ஒரு அருமையான பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறப்ப அவர் வாட்டில் நெகத்தை கடிச்சிக்கிட்டு இருந்தார்னா அவரை பற்றி என்ன நினைக்கலாம். வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம், அடியனுடன் ஒரு அன்பர் வருவார், முதல் பந்தியிலையும் சாப்பிட்ருவார். உடனே அவர் தூங்குவதற்கு ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுத்து சாய்மானத்தோடு அந்த இடத்துல பையையும் வச்சிருவார். அடியன் சொற்பொழிவு முடிகிற வரையிலையும் கண்ணை மூடி நல்லா தூங்கிடுவார். நான் 2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு விருந்துக்கு போகிறப்போ என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவார். அப்பொழுது நான் சொல்லுவேன், இன்றைக்கு சொற்பொழிவு எப்படி இருந்தது என்று சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சேம்பார், நான் என்ன பேசினேன் அப்படிமே அதைத்தான் பேசினேங்கேம்பார். ரெண்டாவதும் சாப்பிடுவார். சாப்பிட்டு முடித்து விட்டு எங்களோடவே வருவார். அப்பொழுது நான் சொல்லுவேன், இந்த நல்லா கண்ணை மூடி தூங்குனீங்களே அப்படிம்பேன். கண்ணை மூடிக்கிட்டு கேட்டங்கம்பார், தவற ஒத்துக்கவே மாட்டார். காரணம் என்ன, அப்பேற்பட்டவர்களுக்கு என்ன ஞானம் வரும். அதால் இந்த குளத்தில் முழுகினால் 16 கணத்திலேயும் முழுகப்பட்ட பலன். இந்த அரசனாகப்பட்டவன் உடனே இருந்த அந்த குதிரை லாயர், அதாவது குதிரையை ஓட்டக்கூடிய பாகன், மதிநுட்பம் அதிநுட்பமானவன், புத்திமான் பலவான். புத்தி என்ற ஒன்று இருந்தால் உலகம் அனைத்தையுமே ஆளையலாம். புத்தி இல்லாதவங்க இல்லை செல்வம் இருந்தால் என்ன பிரயோஜனம். தொழுநோயாளியின் கையில் வெண்ணெய் இருந்தால் அதுக்கு யாருக்கு பயன்படும், யாருமே தொடமாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். அதை போலே செல்வந்தர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் பல புண்ணிய பணிகளுக்கு பயன்பட வேண்டும். அப்படி பயன்பட்டால் அவர்கள் புகழ் பொன்றா புகழுடன் இருக்கும். அந்த காலத்தில் அதனால தான் அரசர்களெல்லாம் தனக்கு ஆலோசனைக்காக நல்ல ஞானிகளை வைத்திருந்தார்கள். அரிமர்த்தன பாண்டியன் மணிவாசக பெருந்தகையையும்,
அனபாய சக்கரவர்த்தி தெய்வ சேக்லார் சுவாமிகளையும், தானிஷா என்று சொல்லப்பட்ட ஒரு இஸ்லாமிய மன்னன், கோப்பண்ணா என்று சொல்லப்பட்ட ஒரு வைணவ பக்தரையும், இப்படி ஒவ்வொரு அரசர்களும் கண்ணும் கவசத்தைப் போல் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனாகப்பட்டவன் குலச்சிறையாரை வைத்திருந்தான் அமைச்சராக. ஆனால் காலப்போக்கிலே சமணர்களாலே அவன் கெட்டு நொந்து நோய்க்கு ஆளாகி, அந்த நோயையும் அவனிடத்தில் இருந்த உடல் ஊனம் உள்ள ஊனத்தையும் நீக்கியவர் ஞானசம்பந்தர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்படி அந்த காலத்தில் அரசர்களெல்லாம் போற்றி மதித்தது இந்த அறிவாளிகளை, இந்த ஞானிகளை என்பதை நீங்கள் உணரணும். அதால் அந்த அரசனுடைய குதிரை பாகனாகப்பட்டவன் ராஜா சாப்பிடலை, பட்னியாக இருக்கார், அவரை சாப்பிட வைக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி குதிரைக்கு உண்பதற்காக வைத்திருந்த கொள்ளுப்பயரை ஒரு பையிலே வச்சு சிவலிங்கமாக பாவனாதீதம் பண்ணி வைத்தான். அந்த அரசனாகப்பட்டவன் அந்த கொள்ளுப்பையே சிவன் என்று வழிபட்டு போஜனம் பண்ணினான். அதே பகவான் அங்கே சிவலிங்கமாக காட்சி கொடுத்து என்றும் அருள் செய்கின்றார். அதால் அந்த 11 தீர்த்தத்தில் முழுகக்கூடிய நாம் இப்போ காசி போகணும்னா குறைஞ்சது 40 மணி நேரம் ட்ரெயினில் போகணும். ட்ரெயினில் 40 மணி நேரம் போய் அங்கேருந்து வாடகை வண்டிகள் பிடித்து, நமக்கு சொந்த வண்டியாக இருக்கா இங்கே, போய் முழுகி அதப்புறம் தங்கணும், அதுக்கு பணம் கொடுக்கணும், 5000-6000 தங்கிறதுக்கு, இவ்வளவு பணம் செலவழிப்பதை காட்டிலும் நமது தமிழகத்திலே சோழவள நாட்டிலே காவேரியின் தென்கரையிலே இப்பேற்பட்ட ஒரு புனிதம் வாய்ந்த தீர்த்தத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த மகானுபாவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட இந்த இடத்துல சிவ வழிபாடுகளாகிய விசேஷ வழிபாடு, அனைத்து வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. பிரதோஷ வழிபாடு எல்லாம் இருக்கின்றது. குறிப்பாக மாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரி விழா என்பது மிகவும் அற்புதமான முறையிலே இங்கு நடைபெறுவதாக கூறுகின்றார்கள். மிகவும் ஜனக்கூட்டமுள்ள ஆலயம். இந்த ஆலயத்திலே வழிபடக்கூடியவர்களுக்கு கல்வி கேள்விகளிலே சிறந்த ஞானம் வருவதாகவும், பித்ரு கர்மாக்கள் நம்முடைய மூதாதையர்களை எண்ணி இங்கே எழுதானம் கொடுக்கலாம், கயாவில் கொடுக்கப்பட்ட புண்ணியம் இங்கே உண்டு என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். கயா என்று சொன்னால் காசியிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டணும். அங்கே போனோம்னா பல்குனி நதி என்ற ஒரு நதி, அந்த பல்குனி நதிக்கரையில் இருக்கிறது கயா. புத்தகயா வேறு, விஷ்ணுகயா வேறு, ரெண்டு கயா. இந்த ரெண்டு கயாவில் இந்த விஷ்ணு கயா என்பது தான் நாம் பித்திருக்களுக்கு நீர்க்கடன் நெருப்புக்கடன் என்று சொல்லப்பட்ட இந்த அந்திம சடங்குகள் முடிந்தவர்கள் மூதாதையர்களுக்கு செய்யக்கூடியது. அப்படி தவறியவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை, மாலிய அமாவாசை என்பார்கள். அந்த அமாவாசை என்பது ஒரு சிறப்புக்குரிய நாள். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு நாள் மிகவும் விசேஷமான நாள். மகாபாரதம் உங்களுக்கெல்லாம் தெரியும், மகா துஷ்டன் துரியோதனன் தூடனன் அவனே சாஸ்திரத்தை நம்புகின்றான். அதால தான் நாள் செய்யாததை நேரம் செய்யும், காலம் செய்யக்கூடியதை காலம் செய்யக்கூடியதை தடுத்து நிறுத்தக்கூடியது காலம். அதால தான் காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்க வேண்டும். அதாவது இந்த கோளும் நாளும் நன்னிலை பெறுவதற்காகத்தான் இன்றைக்கு எம் மதத்தவரும் எத்தேயத்தவரும், இப்போ இஸ்லாமிய சமூகமும் சரி கிறிஸ்தவ சமூகமும் சரி மேலை நாட்டவர்களும் சரி, ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் நேரத்தை கணிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் பண்ணணும். யமகண்டத்தில் யாராவது திருமணம் செய்வார்களா? ஏன், அவர்களுக்கு அந்த சாஸ்திரத்திலே நம்பிக்கை உண்டு. அதால தான் அந்த சாஸ்திர நம்பிக்கை, அந்த நம்பிக்கை பிடிக்கி அவர்கள் செய்கின்றார்கள். அப்பேற்பட்ட பித்துர்கர்மா செய்யக்கூடிய இத்தலத்திலே செய்து அந்த மூதாதையர்களின் உள்ளத்தை குளிர வைத்தால் நமது சந்ததிகள் அனைவர்களும் அவர்கள் அருளாசையாலே நலமும் பலமும் பெற்று நீண்ட ஆயுளோடு நல்ல ஞாபக சக்தியோடு ஐஸ்வர்ய கடாட்சத்தோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்வார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. எனவே மெய்யன்பர்கள் அனைவர்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இவ்வாலயத்தை வழிபட்டு இறையருள் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி நாளை ஒரு திருத்தலத்தோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.